அதிக யானைகளை கொள்ளும் நாடு என்றும், சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளை மிகவும் கொடுமைப்படுத்தும் நாடு என்றும் இலங்கை முத்திரை குத்தப்படுகிறது. எந்த வன்முறையும் பௌத்தத்திற்கு எதிரானது. எனவே யானைகளை பிடித்து அடக்குவது, உயிரினங்களை கைப்பற்றுவது பௌத்தத்தின் அடிப்படை கருத்துக்கு எதிரானது. குறிப்பாக யானைகளை எப்படி நடத்த வேண்டும் என்பது போன்ற போதனைகள் எதுவும் இல்லை, ஏனெனில் அத்தகைய நடைமுறை எதுவும் இல்லை. கண்டி எசலபெராவின் போது யானைகள் அட்டகாசம் செய்வதை சமீபத்தில் இணையத்தில் பரவி வரும் பல காணொளிகள் காட்டியுள்ளது. இது நமது வருடாந்த பாரம்பரியம். ஆகவே இது முதல் தடவையாக இருக்க முடியாது. சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை பராமரிப்பதற்கான சரியான வசதிகள் இலங்கையில் இல்லை என்பது பரவலாக அறியப்படுகிறது. பொது முறைப்பாடுகளை பொறுத்தவரை அவை வெறுமனே புறக்கணிக்கப்பட்டவை என்றே கூறலாம். அதிக யானைகளை கொள்ளும் நாடு என்றும், சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளை மிகவும் கொடுமைப்படுத்தும் நாடு என்றும் இலங்கை முத்திரை குத்தப்படுகிறது. சுற்றுலா, குறிப்பாக யானை சுற்றுலா மூலம் நிறைய டாலர்களை சம்பாதிக்க விரும்பும் நாட்டிற்கு இது நல்ல பெயர் அல்ல. பல ஆண்டுகளாக சிறைப்பிடிக்கப்பட்ட பல யானைகள் கடந்து செல்லும் சிக்கலான நிலைமைகளை பல அறிக்கைகள் அம்பலப்படுத்தியுள்ளன. போதுமான வாழ்க்கை நிலைமைகள், போதிய மருத்துவ பராமரிப்பு மற்றும் கடுமையான பயிற்சி முறைகள் ஆகியவற்றின் காரணமாக இந்த மென்மையான ராட்சதர்கள் அடிக்கடி பாதிக்கப்படுகின்றனர். இது விலங்கு நலத்தரத்தை மேம்படுத்துவதற்கு அவசர மாற்றங்களை கோருகிறது. கோவில்களில் அல்லது தனியார் உரிமையில் உள்ள இந்த யானைகள், அவற்றின் முன்கால்கள் மற்றும் பின்கால்கள் 24 மணித்தியாலங்களும் காங்கிரீட்டில் கட்டப்பட்டுள்ளது. பின்கால்கள் சுமார் 1 அடி அல்லது 2 அடி 3 அடிக்கும் குறைவான நீளம் கொண்ட சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருக்கும். மேலும் யானை அவ்வளவுதான் நகர முடியும். பெரும்பாலும் அவைகளின் மலம், சாணம், சிறுநீர் ஆகியவை சுத்தம் செய்யப்படுவதில்லை. இதனால் இந்த யானைகள் கழிவறையில் வாழ்கின்றன. சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளின் நலனுக்காக பாடுபடும் சில பாதுகாவலர்கள் இந்த யானைகள் பெரஹர சீசன் காலங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கின்றன என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். சில சமயங்களில் மரத்தொழிலுக்கு மரக்கட்டுகளை எடுத்துச் செல்லவும் பயன்படுத்தப்படுகிறது. இது சட்டத்திற்கு எதிரானது. சில சந்தர்ப்பங்களில் அவை நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக சவாரிகளுக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. அவைகளின் முதுகில் வைக்கப்பட்ட உலோக ரக்குகளில் அவர்களை ஏற்றிச் செல்வதென்பது ஒரு சட்டவிரோத செயலாகும். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களத்தின் வனவிலங்கு, விலங்கினங்கள் மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டத்தின்படி யானைகளை பதிவு செய்யும் பணியின் போது யானைகளை ஊர்வலம் உள்ளிட்ட கலாச்சார நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த உரிமம் தெளிவாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இவற்றை முறையாக செய்யாததுதான் பிரச்சினை. இந்த பிரச்சினை சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பாகன் வரை நீண்டுள்ளது. அவர்களில் பெரும்பாலானவர்கள் வேலைக்கு போதுமான பயிற்சி பெறவில்லை. யானைகளின் பராமரிப்பு மற்றும் பயிற்சிக்கு யானை பாகன்கள் பொறுப்பாவார்கள். மேலும் இந்த மென்மையான ராட்சதர்களை கவனித்துக் கொள்வதற்கான சரியான அறிவும் திறமையும் அவர்களிடம் இல்லை. அவர்களின் வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் சிகிச்சையால் ஏற்படும் துயரங்கள் யானைகளுக்கு கடுமையான உளவியல் சிக்கல்களை சந்திக்க வழிவகுக்கும். சில சமயங்களில் பல நாட்கள் தண்ணீர் கொடுக்காமல் தொடர்ந்து அடிக்கிறார்கள். துன்புறுத்துதல் மற்றும் அழுத்தம் கொடுப்பது போன்ற செயல்களை செய்வதன் மூலம் அவர்கள் விலங்குகளை அதிகமாக கட்டுப்படுத்த எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பெரும்பாலும் இந்த விலங்குகளின் கால்களில் சில இடங்களில் காயம் ஏற்பட்டு அப்படியே வைத்திருப்பதால் அவற்றை மனரீதியாக துன்புறுத்துவதற்கும் அவற்றை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் ஒரு புல்ஹூக்கை பயன்படுத்த முடியும் என்பதை நாம் அறிவோம். சமீப காலமாக இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளின் அவலநிலை, கொள்கை சீர்திருத்தங்கள் மற்றும் விலங்குகள் நல சட்டங்களை கடுமையாக நடைமுறைப்படுத்துவது பற்றிய பல உரையாடல்களை தூண்டியுள்ளது. விடயங்களை சிறப்பாக செய்வதற்கான முன்னேற்றம் நடந்தாலும் இன்னும் சில அடிப்படை சிக்கல்கள் உள்ளன. யானைகளின் நலனை அதிகரிக்க முதலில் யானை பாகன்களின் நலனை பார்க்க வேண்டும். இருப்பினும் இலங்கையில் சிறைப்பிடிக்கப்பட்ட யானைகளை நிர்வகிக்கும் பெரும்பாலான பாகன்கள் மது மற்றும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள். எனவே மாதத்திற்கு ஒரு முறையாவது முறையான பரிசோதனை செய்து அவர்கள் மது மற்றும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும். யானைகள் உலகின் மிகவும் உணர்ச்சிகளுள்ள உயிரினங்களில் ஒன்றாகும். அவர்களின் சமீபத்திய நடத்தையை பார்த்த பிறகு யாரை குறை கூறுவது என்று யோசிக்க தூண்டுகிறது.
இந்த கம்பீரமான உயிரினங்கள் அவர்களுக்கு உண்மையிலேயே தகுதியான கவனிப்பு, மரியாதை மற்றும் மனிதாபிமான சிகிச்சையை பெறுவதை உறுதி செய்ய அரசாங்கம், பாதுகாப்பு குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். இன்றைய நாளில் அதிகாரத்தை வெளிப்படுத்தும் மக்கள் விலை உயர்ந்த மற்றும் ஆடம்பரமான வாகனங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் முன்னைய காலத்தில் அது பெரும்பாலும் யானைகளை வைத்திருப்பதை குறிக்கிறது. எனவே பௌத்த நிறுவனங்கள் அவற்றை கைப்பற்ற முயற்சிக்கிறது. இந்த சிந்தனையை, அணுகுமுறையை மாற்றுவதே சவால் என்று நான் நினைக்கிறேன்.